الحمد لله، الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إن الله ينزل ليلة نصف من شعبان إلى سماء الدنيا فيغفر لأكثر من عدد شعر غنم كلب. رواه الترمذي. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. பெருகி வரும் கருணையினால் பேருவகை காத்து வரும் பேர் அருளாளன் எல்லாம் உள்ள அல்லாஹுக்கே கோடான கோடி புகழ் அனைத்தும். வையகம் வழி நடக்க வல்ல அல்லாஹுவின் பாதனை தன்னடையாக்கி சென்ற தஹா ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சத்திய வழியை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சுவாலிஹீன்கள், குறிப்பாக இங்கே குழுமிருக்கக்கூடிய நம்மவர்கள் அத்துணை பேர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பேர் அருளும் பெரும் கருணையும் என்றென்றும் நிறைவாக நின்று நிலவற்றமாகுக. அல்லாஹுவின் பேரருளால் சிறப்புமிக்க ஷாபான் மாதத்திலே நாம் எல்லாம் வீட்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக மிக சிறப்புமிக்க ஜும்மாவுடைய மஜ்லிஸிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் நம்முடைய வருகையை கபுல் செய்வானாக. நம் அனைவருக்கும் ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளை தந்தல்வானாக. நம்முடைய ஆயுளிலே ஒரு முறையாவது திரு காபா ஷரீஃபை கண்கொண்டு தரிசித்து, மதினாவிலே இருக்கக்கூடிய திரு ரலா ஷரீஃபை கண்கொண்டு தரிசித்து, அஸ்ஸலாமு அலைக்கும் யா நபி, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூல், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரஹ்மத்துல் ஆலமீன் என்று கண் குளிர இதயம் நிறைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தர்பாரிலே சென்று நேரடியாக சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நிறைவாக தந்தல்வானாக. அன்புக்குரிய பெருமக்களே, இந்த புனிதமான ஷாபான் மாதத்திலே ஒரு புனிதமான ஷபே பராத்தை நாம் சந்திக்க இருக்கின்றோம். அந்த ஷபே பராத்து இரவு என்பது ஒரு நாட்டிலே பாராளுமன்றத்திலே ஒரு வருடத்துக்கு ஒரு முறை பட்ஜெட் போடுவதை போன்று அல்லாஹு ஜல்லா ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் அத்தனை படைப்புகளுக்கான ஒரு பட்ஜெட் போடக்கூடிய இரவாக ஷபே பராத் இரவை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவ்வளோ ஒரு புனிதமான இரவு. அந்த பட்ஜெட் போடக்கூடிய அந்த இரவிலே அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா அந்த இரவை சிறப்பிப்பதற்காக வேண்டி அந்த இரவு ஆரம்பிக்கக்கூடிய மஹ்ரிப் நேரத்திலே முதல் வானத்துக்கு அல்லாஹ் வந்து விடுகின்றான். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் முதல் வானத்துக்கு வர்றான், ஆனால் நடுநிசையிலே தஹஜ்ஜத்து நேரத்தில் வருகிறான். ஆனால் ஷபே பராத்துடைய இரவின் ஆரம்பத்திலே மஹ்ரிப் நேரத்திலே அல்லாஹ் முதல் வானத்துக்கு வந்து தன் அடியார்களை பார்த்து அவன் பல்வேறு கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஷபே பராத் இரவன்று தன் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டிலே தங்கியிருந்தார்கள். திடீரென்று ஷபே பராத் இரவாச்சே, இந்த இரவிலே நாம் கபிரிஸ்தானத்துக்கு சென்று கபராளிகளுக்கு நாம் துவா செய்ய வேண்டும், கபராளிகளுடைய கபரு சொர்க்க பூங்காவாக மாறுவதற்காக வேண்டி கபிரிஸ்தானத்துக்கு சென்று நாம் துவா செய்ய வேண்டும் என்று
தன் மனைவியை விட்டுவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தன் வீட்டுக்கு எதிரிலே இருக்கக்கூடிய கபரஸ்தான் ஜன்னத்துல் பத்ரிக்குள்ளே சென்று விட்டார்கள். நடு நிசியிலே சென்றார்கள். திடீரென்று மனைவி அவர்கள் எழுந்து பார்க்கிறார்கள், விழித்து பார்க்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவில்லை. எங்கே இவர்கள் போயிருப்பார்கள்? வேறு மனைவியுடைய வீட்டுக்கு போயிருப்பார்களா, அல்லது தன்னுடைய அருமை மகள் ஃபாத்திமாவுடைய வீட்டுக்கு போயிருப்பார்களா, அல்லது மஸ்ஜித் நபவிக்குள்ளே போயிருப்பார்களா? இப்படி பல்வேறு சந்தேகங்கள் ஏற்படுகிறது. உன்னை அன்னை ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா மஸ்ஜிதுக்குள்ளே போய் பார்க்கிறார்கள், அங்கே காணவில்லை. அதற்கடுத்து ஃபாத்திமாவுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள், அங்கே காணவில்லை. இப்படி பல்வேறு இடங்களிலே தேடிய பிறகு கபரஸ்தானத்திலே போய் பார்க்கிறார்கள். அண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருகரம் ஏந்தி இறைவனத்திலே ஜியாரத் செய்து கொண்டிருக்கிறார். அந்த கபராளிகளுக்காக வேண்டி துவா செய்து கொண்டிருக்கிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த ஜியாரத்து செய்கின்ற பொழுது சபை பிராத் இறைவிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபராளிகளை ஜியாரத் செய்கின்ற பொழுது அவருடைய கண்ணீர் கண்ணத்திலே விழுந்து தாடியிலே விழுந்து அது தரையிலே வந்து விழுந்தது என்று சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு தேம்பி தேம்பி அழுது ஜியாரத் செய்கிறார்கள். நாம் ஜியாரத் செய்வது போன்ற அல்ல. ஷபே பிராத் இரவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரஸ்தானுக்குள்ளே சென்று தன்னுடைய மூதாதியர்களுக்காக வேண்டி, தன்னோடு இருந்த சஹாபாக்கள் மர்ஹூமான சஹாபாக்களுக்காக வேண்டி, அந்த ஜன்னத்தின் பக்கியிலே 10,000 சஹாபாக்கள் அடங்கியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முன்னோர்களும் அடங்கியிருக்கிறார்கள். இப்படி அனைவர்களுக்காக வேண்டி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஷபே பராத்தினுடைய இரவிலே முதல் அமலாக ஜியாரத்தை தான் உலகத்தில் எடுத்து காட்டினார்கள். அருமையானவர்களே, மனைவி அவர்கள் பின்னாடி காத்திருக்கிறார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத்தை முடித்த பிறகு திரும்புகிறார்கள். அன்னை ஆயிஷா பின்னாடி நிற்கிறான். ரசூலுல்லாஹ் கோபம் தரிசு, ஆயிஷா அகுந்தி தகாஃபீன் அன் யஹீஃப அல்லாஹ் வ ரசூலுஹு. அருமை மனைவி ஆயிஷாவே, அல்லாஹ் ரசூல் உமக்கு மோசடி செய்வார்கள் என்று நீ பயப்படுகிறாயா? நான் எதற்காக நீ உன்னை விட்டுவிட்டு நடுநிசையிலே இந்த கபரஸ்தானுக்குள்ளே வந்தேன் தெரியுமா? இந்த இரவு எப்படிப்பட்ட இரவு தெரியுமா? இன்னல்லாஹ் யன்ஸில் லைலத்தன் ஸ்வீமின் ஷஅபான். நிச்சயமாக இந்த சபே பிராத் இரவிலே அல்லாஹ் முதல் வானத்துக்கு இறங்குகிறான். இறங்கி என்ன செய்கிறான்? ஃபயஃஃபிரு லிஅக்ஸர மின் அததி ஷஅரி கனமின் கலபின். பனூ கலப் கூட்டத்தாருடைய ஆடுகளுடைய முடிய அளவுக்கு யார் நிறைய பாவங்கள் செய்திருந்தாலும் அந்த பாவங்களை எல்லாம் அந்த சபே பராத்துடைய பரக்கத்தினால் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று சொல்லி காட்டினார். அரபு நாட்டிலே நிறைய கோத்திரங்கள் குடும்பங்கள் இருக்கின்றன. அதிலே பனு கலப் என்ற ஒரு குடும்பத்தார்கள், அவருடைய பரம்பரை தொழில் ஆடு மேய்க்கிறது. ஆனால் அவர்களுடைய ஆடுகள்லாம் எப்படி இருக்கும், ரொம்ப கொழுத்ததாக இருக்கும், அதனுடைய முடிகள் நிறைய அடர்ந்திருக்கும். அந்த பனு கலப் கூட்டத்தாருடைய ஆடுகள் அதனுடைய முடிகள் அடர்ந்திருக்கிறது, லட்சோப லட்சம் முடிகள் அந்த ஆடுகளில் இருக்கிறதே, அந்த அளவுக்கு ஒரு மனிதன் பலவிதமான பாவங்களை செஞ்சிருக்கான். என்னவே முடியலை, அவன் பாவம் ஆயிரத்தில் லட்சத்தில் போய் முடியுது, கோடியில் போய் முடியுது. அவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஷபே பிராத் இரவென்று அப்படிப்பட்ட அடியார்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். அவ்வளவு சிறப்புமிக்க ஒரு இரவு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வடத்துடைய இரவிலே ஷபே பிராத்துடைய இரவு மிக சிறப்பான இரவு என்று சொல்லி காட்டினார்கள். இதன் அடிப்படையில் தான் நாமும் என்ன செய்யறோம், ஷபே பிராத் இரவென்று கபரஸ்தான சென்று நம்முடைய தாய் தந்தை நம்முடைய மருகுமான சொந்தங்களை எல்லாம் ஜியாரத் செய்கிறோம். இப்படி செய்வது சுன்னத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து காட்டிய ஒரு அழகான சுன்னத்தாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய முன்னோர்கள் ஷபே பிராத் இரவென்று மகரிபுக்கு பிறகு 3 யாசின் ஓதி 3 நியத்தோடு துவா செய்ய வேண்டும் என்று நமக்கு கட்டுப்படுத்தியிருக்கிறார்கள். தமிழகத்திலே மட்டுமல்ல, மலேசியாவில் போய் பாருங்கள், சிங்கப்பூரில் போய் பாருங்கள்,
குவைத்தில் போய் பாருங்கள், சென்றவுடன் குவைத்துக்கு போயிருந்தோம், குவைத்தில் பாருங்கள் அங்கே வாழக்கூடிய நம் தமிழ் மக்கள், கேரளா மக்கள் ஷபே பிராத்தை ரொம்பவும் கொண்டாடுகிறார்கள். மகரீபுக்கு பிறகு எல்லா மஸ்ஜிதுகள்லையும் எல்லா மதரசாக்கள்லையும் மூன்று யாசினை மூன்று நியத்தோடு ஓதுகிறார்கள். முதல் யாசினை ஓதும்போது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்று நியத்து வைக்கிறார்கள். இரண்டாவது யாசும் ஓதிவிட்டு ரிஸ்கே வாழ்வாதாரத்தில் பரக்கத்தை ஏற்பட வேண்டும், செழிப்போடு சிறப்பாக வாழ வேண்டும் என்று இரண்டாவது யாசினுக்கு நியத்து வைக்கிறார்கள். மூன்றாவது யாசினுக்கு பலா முசீபத்துகள் வரக்கூடாது, நோய் நொடிகள் வரக்கூடாது, கஷ்டம் சிரமம் வரக்கூடாது என்று மூன்றாவது யாசினை நியத்து வைத்து அந்த மூணு யாசினையும் ஓதி அல்லாஹிடத்திலே துவா செய்யலாம். ஏன் அல்லாஹ் அந்த மகரிபு நேரத்தில் முதல் வானத்தில் காத்திருக்கிறான், யாராவது கேட்பாங்களா நம்ம அள்ளி கொடுக்கலாம் என்று அல்லாஹு ஜல்லஷானவுத்தர காத்திருக்கக்கூடிய அந்த ஷபே பிராத்தினுடைய இரவிலே நாம் மூணு முக்கியமான துவாக்களை கேட்கிறோம். இந்த மூணு முக்கியமான துவாக்களும் நமக்கு வாய்க்கப்பட்டால், நமக்கு கிடைத்து விட்டால் அதை விட சிறப்பு வேறு எதுவும் இல்லை. அதனால் ஷபே பிராத்தினுடைய மகரிபுக்கு நாம் அதிகமாக ஆஜராகி முக்கியமாக ஆஜராகி அந்த மூன்று யாசிலேயும் நாம் கலந்து அல்லாஹிடத்திலே இருகர வேண்டி இறைஞ்சி நாம் துவா செய்தால், ஒரு கால அல்லாஹத்தில் அந்த துவாவை ஏற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக ஆகிவிடும். ஒரு நிம்மதியான சுபிச்சமான மகிழ்ச்சியான வாழ்க்கையாக அல்லாஹ் ஆக்கிடுவான். அப்படிப்பட்ட ஒரு தௌஃபீக் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவான். அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக ஷபே பராத் இரவிலே நாம் பள்ளிவாசல்லே ஒன்று கூடி அங்கே பயான் நடத்தப்பட்டு திக்கிர் நடத்தப்பட்டு தஸ்மீ நஃபிலாம் தொழுவப்பட்டு அன்று இரவு முழுவதையும் நாம் ஹயாத்தாக்குவதும் நம்முடைய முன்னோர்கள் காமிக்கக்கூடிய வழி. இதுக்கு ஆயத்திற்கா ஹதீஸிற்கான்னு கேட்கக்கூடாது. நம்முடைய முன்னோர்கள் 1400 ஆண்டு காலமாக நமக்கு பாரம்பரியமாக காட்டிய ஒரு அழகான வாழ்க்கை. எல்லா நாடுகளிலுமே ஷபே பராத்தை அனுசரிக்கிறார்கள். ஈரான் ஈராக்கிலே நீம் ஷாபார் என்று அவர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள். அதே போன்று சவுதி அரேபியா மற்ற அரபு நாடுகளிலே நிஸ்பு ஷாபான் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். பங்களாதேஷ் அது போன்று பாகிஸ்தானிலே ஷபே பராத் என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள், கொண்டாடுகிறார்கள். நம்ம என்ன செய்கிறோம், நம்ம தமிழர்கள் பராத் இரவு அப்படின்னு சொல்லி தமிழில் அதை கொண்டாடுகிறோம். இப்படி எல்லா நாடுகள்லையுமே இந்த இரவுக்கு பெயர் வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கானத்தாபிஊன மின் அஹ்லி ஷாமி كخالد بن معدان ومكحول ولقمان وغيرهم يعظمون ويجتهدون فيها في العبادة ويستحب إحياؤها جماعة في المساجد كان خالد ولقمان يلبسون فيها أحسن ثيابهم ويتبخترون ويتكحلون ويقومون في المسجد لا حاجة تنير آرغل سريا واسيه اللي தாபியன்கள் வாழ்ந்தார்கள். தாபியனா யார், சஹாபாக்களை பார்த்தவங்க, சஹாபாக்கள் காலத்தில் வாழ்ந்தவங்க அந்த தாபியன்கள். குறிப்பாக காலித் பின் மேதான், மக்ஹூ, லுக்மான் இன்னும் மற்றவர்கள் எல்லாம் இந்த இரவை ஷபே பராத் இரவை தாலீம் செய்வார்கள், கண்ணியம் செய்வார்கள், மற்ற இரவுகளை போன்று நினைக்க மாட்டார்கள், அதற்கு ஒரு தனி முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அந்த ஷபே பராத் இரவிலே முடிந்த அளவு வணக்கத்திலே தெளிப்பார்கள், வணக்கத்திலேயே தெளித்திருப்பார்கள். அது மட்டுமல்ல, அந்த இரவை ஜமாத்தோடு விழித்திருப்பார்கள், ஹயாத்தாக்குவார்கள். இன்னும் அந்த இரவிலே அழகான ஆடைகளை அணிந்து வருவார்கள். எப்போதும் அணிகின்ற ஆடை அல்ல, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய உயர்தரமான ஆடைகளை, அழகான ஆடைகளை அந்த இரவிலே அணிந்து வருவார்கள் ஷபே பராத் இரவிலே. இன்னும் அந்த இரவிலே வீடுகளிலே தங்கள் தாங்கள் நடத்தக்கூடிய வர்த்தக ஸ்தலங்களிலே கடைகளிலே என்ன செய்வார்கள், முகார் போடுவார்கள். நல்ல மனமானவைகளை, அத்தர்களை, ஊதுபத்திகளை எல்லாம் கொளுத்தி வைப்பார்கள். அந்த இரவை கண்ணியப்படுத்துவார்கள், அந்த இரவை மனமாக்குவார்கள். அது மட்டுமல்லாமல் சுருமா போட்டு வருவார்கள் அந்த இரவிலே, இரவிலே நீண்டு தொழுவார்கள். இதுதான் நம்முடைய முன்னோர்களுடைய பழக்கமாக இருக்கிறது.
தாபியின்களுடைய பழக்கம் என்று சொன்னால் எவ்வளவு உயர்ந்த ஒரு அமராக இருக்கிறது. சஹாபாக்களை பார்த்தவங்களும் எப்படி வாழ்ந்திருக்காங்க. ஆனால் இன்னைக்கு சமூகத்தில் சிலர் அது இல்லை இது இல்லை எதுவுமே இல்லை என்று நம்மை மீண்டும் குஃப்ருக்கு கொண்டு செல்கிறார்கள். மீண்டும் நம்மை வேறொரு வழியிலே திசையிலே காமிக்கிறார்கள். அருமையானவர்களே, நம்முடைய முன்னோர்களை நாம் பார்க்கின்ற பொழுது ஷபே பராத் இரவிலே மிக முக்கியத்துவமாக இருந்திருக்கிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், ஷபே பராத்தை நான் அடைந்து விட்டால் என்ன செய்ய வேண்டும்? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு அமலை சொன்னார்கள். கூமு லைலஹா வஸூமு நஹாரஹா. ஷபே பராத் இரவிலே அருமை மனைவி ஆயிஷாவே எழுந்து நின்று வணங்கு, மற்ற இரவுகளை போல் தூங்கிவிடாது, எழுந்து நின்று வணங்கு, அதனுடைய பகலிலே நோன்பு வைத்துக்கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மேலும் ஆயிஷா அல்லாஹ் கேட்கிறார்கள், உமா ஃபீஹா, அந்த இரவனுடைய சிறப்பு தான் என்ன என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்ட பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபீஹா அய்யுக்தப குல்லு மௌலூதின் பனி ஆதம் ஃபீ ஹாதிஹி ஸனா. முதல் சிறப்பு என்ன தெரியுமா? ஷபே பராத்தினுடைய முதல் சிறப்பு, இந்த வருடத்திலே பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளையும் ஷபே பராத் இரவில் தான் பதிவு செய்யப்படுகிறது. எதிர்வரக்கூடிய வருடத்தில் எத்தனை குழந்தைகள் பிறக்கும் ஷபே பராத் இரவில் தான் முடிவு செய்யப்படுகிறது. அப்போ குழந்தை இல்லாதவர்கள் அல்லாஹிடத்தில் அன்னைக்கு அந்த இரவு கெஞ்சி கேட்டால், அல்லாஹிடத்தில் இருகரம் ஏந்தி பணிந்து கேட்டால் அல்லாஹ் நமக்கும் குழந்தை பாக்கியத்தை எழுதி விடுவார். இரண்டாவது சிறப்பு என்ன தெரியுமா? ஃபீஹா அய்யுக்தப குல்லு ஹாலிக்கும் மின் பனி ஆதம் ஃபீ ஹாதிஹி ஸனா. இந்த வருடத்திலே இறக்கக்கூடிய மனிதனுடைய பெயர்களை அந்த இரவில் தான் பதிவு செய்யப்படுகிறது. வரக்கூடிய வருடத்தில் யாரார் மௌத்தாவாங்க, யாரார் இறந்து போவாங்க, அந்த இரவில் தான் முடிவு செய்யப்படுகிறது. அதனால் அல்லாஹ் அடுத்த நம்மளுக்கு தான் நீண்ட ஹயாத்தை கேட்க வேண்டும். யா அல்லாஹ், என்னை வரக்கூடிய வருடத்தை மௌத்தாக்களிலே எழுதி விடாதே, ஜனாசாக்களில் என்னை பதித்து விடாதே, எனக்கு நீண்ட ஹயாத்தை கூடு என்று நாம் அல்லாஹிடத்திலே ஷபே பராத்தில் கேட்க வேண்டும். மூன்றாவது சிறப்பு, நம்முடைய அமல்கள் எல்லாம் அந்த இரவிலே உயர்த்தி காட்டப்படுகிறது அல்லாஹிடத்திலே. நம்முடைய நன்மையான அமல்கள் தீமையான அமல்கள் அன்று இரவு அல்லாஹிடத்திலே பரிசீலிக்கப்படுகிறது. அன்று இடத்திலே அந்த இரவு பகுத்து ஆய்வு செய்யப்படுகிறது. நாலாவது சிறப்பு என்ன தெரியுமா? ஒஃபீஹா துன்சல் அருசாக்குகும், அடியாருடைய உணவு அன்று இரவு இறக்கப்படுகிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக ஒரு நாட்டில் எப்படி வருடத்துக்கு ஒரு முறை பட்ஜெட் போடுகிறார்களோ, திட்டம் போடுகிறார்களோ, அதுபோன்று திட்டமிடக்கூடிய ஒரு இரவு தான் ஷபே பராத்துடைய இரவு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் திருமறையிலே இந்த இரவை பற்றி சொல்லியிருக்கிறான், இன்ன அன்ஸல்லாஹு ஃபீ லைலத்தி முபாரக்கா இன்னா குன்னா முன்தரீன் ஃபீஹா யுஃபரகு குல்லு அம்ரின் ஹகீம். நிச்சயமாக இந்த குர்ஆனை நாம் பரக்கத்தான இரவிலே இறக்கி வைத்தோம். நிச்சயமாக நாம் அந்த குர்ஆன் மூலமாக மக்களுக்கு நாம் எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பரக்கத்தான இரவில் தான் ஒவ்வொரு காரியமும் பிரித்து பார்க்கப்படுகிறது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். இந்த பரக்கத்தான இரவு என்பதிலே இமாம்களிடத்திலே ஃபஸீரிங்களிடத்திலே இஃப்திலாப் கருத்து வேறுபாடு இருக்கு. பரக்கத்தான இரவு என்பது லைலத்துல் கத்ர் இரவு என்றும் சிலருக்கு சொல்கிறார்கள், பரக்கத்தான இரவு என்பது ஷபே பராத் இரவு என்றும் சொல்கிறார்கள். ஆக இரண்டு விதமான கருத்துக்களும் இருக்கின்றன. அதிகமான கருத்துக்கள் பரக்கத்தான இரவு என்பது லைலத்துல் கத்ர் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஒரு சில இமாம்கள் இல்லை இல்லை, பரக்கத்தான இரவு என்பது ஷபே பராத் இரவு தான் என்று ஒரு சில இமாம்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆக அருமையானவர்களே, குர்ஆனிலே அறிவிக்கப்பட்ட ஒரு இரவு தான் ஷபே பராத் இரவு. அப்படிப்பட்ட அந்த இரவை நாம் பெறுகின்ற பொழுது அதை நாம் பயன்படுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் எச்சரிக்கையாக சொல்கிறார்கள், அதானி ஜிப்ரஈல் فقال هذه الليلة ليلة النصف من شعبان لا ينظر الله فيها إلا لمشرك ولا إلى قاطع رحم ولا إلى مسبع عزار ولا إلى عقل الوالدين ولا إلى مدمن خمر.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இப்பொழுதுதான் ஜிப்ரீல் இஸ்லாம் இந்த சபை பிராத் இறைவிலை நிலத்திலே வந்தார்கள். வந்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? இந்த இறைவிலை அல்லாஹ் யாரையெல்லாம் ஏறிட்டும் பார்க்க மாட்டான் தெரியுமா? தன் கருணை கொண்டு யாரெல்லாம் இந்த இறைவிலை அல்லாஹ் பார்க்க மாட்டான் தெரியுமா? முதலாவது முஷ்ரிக், இணை வைக்கக்கூடியவர், அவனை இந்த சபை பிராத் இறைவிலை அல்லாஹ் தன் கருணை கண்ணை கொண்டு பார்க்க மாட்டான். இரண்டாவது காத்தியு ரஹம், சொந்தங்களை முறித்து வாழ்பவன், அவனையும் அல்லாஹ் இந்த இறைவிலே கருணை கொண்டே கொண்டு பார்க்க மாட்டான். மூன்றாவது வலா இலா முஸ்பிலி இசார், தனது லுங்கியை கரண்டைக்காலுக்கு கீழே கட்டக்கூடியவன் பெருமைக்காக, அவனையும் இந்த இறைவிலே அல்லாஹ் கருணை கொண்டு பார்க்க மாட்டான். ஆக்கள் வாழிதை, தன் தாய் தந்தையை நோவினை செய்யக்கூடியவனையும் அல்லாஹ் இந்த சமீபத்து பராத் இறைவிலே கருணை கொண்டு பார்க்க மாட்டான். வலா இலா முதுமின சம்ரின், நேமமாக சாராயம் குடிக்கக்கூடிய மது குடிக்கக்கூடியவனையும் இந்த சபை பிராத் இரவிலே அல்லாஹ் கருணை கண்ணை கண்ணு பார்க்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த மேல் சொன்னவர்களுக்கு சபை பிராத் இரவு கிடையாது என்று சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். ஆகவே நாம் வாழுகின்ற பொழுது சிறப்பான நாட்களை நாம் பெறுகிறோம், சிறப்பான இரவுகளை நாம் பெறுகிறோம், சிறப்பான பகல்களை எல்லாம் நாம் பெறுகிறோம். ஆக பகல்களிலேயே சிறந்த பகல் லைலத்துல் கத்ருடைய பகல் தான் சிறந்தது. இரவு சிறந்தது மாதிரி அவனுடைய பகலும் சிறந்தது. அதுபோன்று நாட்கள்லேயே மிக சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள், இரவுகளிலேயே மிக சிறந்தது லைலத்துல் கத்ரு, அடுத்து சிறப்பு பெறக்கூடியதுதான் ஷபே பராத்துடைய இரவு. இந்த சிறப்பான இரவை நாம் பெறுகின்ற பொழுது அதை நாம் பயன்படுத்த வேண்டும். இதற்கு மாற்றமாக சைத்தான்களுடைய வலைகளிலே சிக்கி அந்த சிறப்பான இரவினுடைய சவாபை பலனை நாம் இழந்து விடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் காலத்திலே வாழ்ந்தவர்கள் ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி, ஆன்மீகத்தின் தந்தை, அவுலியாக்களின் தந்தை ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு நபியினுடைய தோழர்களே 30 பேர் எனக்கு ஹதீஸ் அறிவித்தார்கள். சஹாபாக்கள் எத்தனை பேர்? 30 சஹாபாக்கள் எனக்கு ஹதீஸ் அறிவிச்சிருக்காங்க. என்ன தெரியுமா? மன் ஸல்ல ஹாதிஹி லைலா நஸர அல்லாஹு இலைஹி 70 நஸ்ரத்தன் வகலா லஹு லிகுல்லி நஸ்ரத்தின் 70 ஹாஜா அத்னாஹா அல் மக்ஃபிரா. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், எனக்கு சஹாபாக்கள் 30 சஹாபாக்கள் எனக்கு அறிவித்தார்கள், ஷபே பராத் இரவிலே யார் தொழுகின்றாரோ அவரை அல்லாஹு தஆலா 70 முறை பார்க்கிறான். அந்த அடியாரை அல்லாஹ் எத்தனை முறை? 70 தடவை அந்த அடியாரை பார்க்கிறான். அல்லாஹ் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பார்வையிலையும் அவருக்கு 70 ஹாஜத்தை, 70 தேவையை அல்லாஹ் பூர்த்தி செய்யறான். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ஒரு முறை பார்த்தா அப்படின்னு சொன்னா எத்தனை தேவை? 70 தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்கிறான். அந்த தேவைகளிலேயே குறைந்தபட்சமானது அல் மகஃபிரா, அந்த அடியாருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 70 சஹாபாக்கள் சொன்னதாக இந்த ஒரு தகவலை நமக்கு தருகிறார். ஆக அருமையானவர்களே, ஷபே பராத் என்பது சாதாரண இரவு அல்ல, அது ஒரு முக்கியத்துவமான இரவு, ஒரு மகத்தான ஒரு மாபெரும் இரவு. அந்த இரவை நாம் சந்திக்கின்ற பொழுது அந்த இரவை நாம் பயன்படுத்த வேண்டும். அந்த இரவிலே நாம் நஃபிலான தொழுகைகளை தொழுக வேண்டும், திலாவத்துல் குர்ஆன் செய்ய வேண்டும், மற்றும் அந்த இரவிலே விழித்திருந்து நிறைய வணக்கங்கள் செய்ய வேண்டும். நாம் செய்த சிறிய பெரிய பாவங்களை நினைத்து 2 சொட்டு கண்ணீர் விட்டு அல்லாஹ்விடத்தை மன்றாடி அந்த இரவிலே நாம் கேட்க வேண்டும். கேட்டு அந்த இரவை நாம் புனிதமாக ஆக்க வேண்டும். சஹரு செய்து, எங்கள் பகுதியில் சஹருக்கு ஏற்பாடு செய்கிறாங்க சில பள்ளியார் சில ஷபே பிராத் இரவில் சஹரு செய்து அந்த பகலை நாம் நோன்பு இருப்பதும் ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. இப்படிப்பட்ட அமல்களை செய்து ஷபே பிராத் இரவை நாம் ஒரு சிறப்புமிக்கதாக பலன்மிக்கதாக நம்முடைய வாழ்க்கையிலே கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஆக்குவதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். வாஆக்ரு தஆவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.